அன்மீது எங்களுக்கு வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நோட்டிவேஷன்லேயும் பார்த்துருக்கலாம் இல்லை தம்மையிலையும் நீங்களே பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க ப்ளஸ் ஜென்ரல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அரிய தான் பேச போகிறோம் அப்படின்னால நீங்கள் நடக்கப்போகுது ஷாக்கிங் ரிசல்ட் அப்படிலாம் சொல்கிறீங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ் அதாவது இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் நடக்குமா வருமா ப்ளஸ் போஸ்போண்ட் ஆக சான்சஸ் இருக்கா இல்லையா ப்ளஸ் வந்து ஃபேவர் ஆகுமா இல்லை பாஸ்ட் ஆகும் பிகாஸ் வந்து லாஸ்ட் கேஸே என்னாச்சு நிறையா பேருக்கு தெரியும் ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஆலில் போட்டால் தான் இன்றைக்கி ஈவினிங் வரப்போகிற ரிசல்ட் ரிசல்ட் இன்றைக்கி வருதோ வரலையோ அது வந்து நான் சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன நடக்குது ப்ளஸ் என்ன வந்துச்சு ரிசல்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வரும் ப்ளஸ் பிடிச்சிருந்த லைக் கழுத்துக்கோங்க ப்ளஸ் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதில் வந்து நீங்கள் கமெண்ட் கேட்கலாம் இல்லைனா வந்து இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கேயும் வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ காய்ஸ் அப்படியே வாங்க கண்டுக்கலப்போம் இன்றைக்கி கேஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு எப்போயுமே வந்து முப்பத்தி மூணு அப்படி இப்படின்னு லேட்டாக தான் கொடுத்துட்டுங்க அதனால் தள்ளுபடியாக இருந்துச்சு ஸோ இது வந்து எமர்ஜென்சி கேஸு அதனால் என்ன பண்ணிட்டாங்க முன்னாடியே பதினாறாவது கேஸாக கொடுத்துட்டாங்க அதனால தான் பன்னெண்டரை மணிக்கு வச்சுருக்காங்க பன்னெண்டரை மணிடா கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு ஷேர் பண்ணான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஏன்னால் எப்போயுமே ஒரு கேஸ் வந்து கரெக்டான டைமிங் நடக்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி கேஸ் வந்து டிலே ஆகலாம் இல்லை இன்னைக்கு இஷ்யூஸ் ஆகலாம் இன்னைக்கு இங்கே இஷ்யூ இல்லை ஒர்க் வரலாம் அதனால் வந்து இது அப்ராக்சிமேட் டைம் தான் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு எப்போ நடக்கலாம் ரெண்டு மணிக்கு கூடி நடக்கலாம் அது நடக்கும்போது தான் தெரியும் நடக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னைக்கு கேட்கலாம் அடுத்தது இன்றைக்கி இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடக்கும் ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சி கேஸாக கொண்டு வந்திருக்காங்க அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நடத்த முடிக்காமல் அதாவது ரிசல்ட் வந்து இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க பட் என்ன ரிசல்ட் வரும்னு இன்றைக்கி நம்ம கணிச்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி ஃபுல் ஹியரிங் லாஸ்ட் ஹியரிங்காக தான் இருக்குன்னு நம்புறோம் இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பேசுகிறாங்களோ அதை வச்சு ஹியரிங் என்ன ரிசல்ட்னான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் பட் ரிசல்ட் வந்து டூ த்ரீ டேஸில் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க அஃபிஷியலாக அவங்களே சொல்லிடுவாங்க ப்ளஸ் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா போஸ்ட்பன் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சி கேஸாக இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக போஸ்ட் ஆக சான்ஸே கிடையாது ஏன்னா முன்னாடி கொண்டாந்துட்டாங்க ஒரு எமர்ஜென்சியாக ஒன்று இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணிட்டாக யாருமே வருத்தப்படாதீங்க பாசிட்டிவ் ஆகிருங்க பட் எல்லாருக்கும் மனசுலேயே கருத்து இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டு கேஸ்லேயே நீ ஃபீஸுக்கு பற்றி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அதாவது நாங்கள் லாஸ்ட் டைம் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும் பட் வந்து எங்களுக்கு நடக்கவே இல்லையே அந்த காசு என்னாச்சுன்னு கேட்டு கேஸ் போட்டாங்க அதுக்கு வந்து ரிவால்ஷன் அனுபச்சி ப்ளஸ் டீச்சர்ஸ் வந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து ஒர்க் அனுப்பிச்சாலும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு செட் பண்ணி அதாவது அண்ணனை சொல்லி வந்து அந்த கேஸ் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்த கேஸும் அதை மாதிரி ஜெயிச்சிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சான்சஸ் இல்லை அது வந்து அவங்க என்னென்னா சொல்லியிருக்கலாம் அது வந்து அவங்க ஃபேவரில் போயிடுச்சு பட் இந்த கேஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவாக நம்ம ஃபேவர் தான் வரும் நம்புறோம் நம்பிக்கை அதானே எல்லாம் ஸோ அதுதான் நம்ம நம்பியாகணும் வேறு வழி இல்லை எல்லாம் பாசிட்டிவாக வெயிட் பண்ணி காமா வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உட்காந்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன் டக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ வேறாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எல்லாமே பாசிட்டிவாக காமா வெயிட் பண்ணுங்கள் உள்ள யாரும் போயிடாதீங்க அவ்வளோ தான் பாசிட்டிவாக வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் சொல்ல கைஸ் ஸோ பாருங்கள் அண்டில் பாய் அஜி அண்ட் லவ் யூ கைஸ்